ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இன் தமிழ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பழைய சாதத்தை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கேங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பழைய சாதத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு சாதம் மீதம் ஆகிடுச்சு, அதனால் அந்த சாதத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வைக்கல, அவுட் பாக்ஸில் மட்டும் அப்படியே போட்டு வச்சுட்டேன். நீங்கள் வேணால் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா புழிஞ்சு தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு சாதத்தை வச்சுக்கோங்க. இது இப்படியே இருந்ததுன்னா, அவுட் பாக்ஸில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதை ஊற்று விட்டுக்கோங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுனால் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், அதனால் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப மையக்கூடாது, இந்த அளவுக்கு தட்டினா போதும். அதே மாதிரி பூண்டையும் தட்டி வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும்போது சாதத்தோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும், அதுக்காக தான் இப்படி நம்ம தட்டி சேர்க்குறோம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரம்னா தான் நமக்கு வணக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க தாளிக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம், ஏன்னா சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. கடுகு புரிஞ்சோடனே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். அதே மாதிரி 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். நடுவில் கட் பண்ணிட்டு நல்லா ரஃப்பாக வெட்டிக்குவோங்க. இது 1/2 அளவுக்கு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து வணக்கும்போது ரொம்ப அருமையான வாசனை வரும், சாப்பாடு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வணங்கினோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் கலருக்காக. காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம், கிள்ளி சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துவோம். 1 நிமிஷம் மிளகாயை வதக்கிட்டு 3 பழுத்த தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்திக்கலாம். இதையும் இப்போ வணக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஏற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். சாதத்துக்கு நம்ம பின்னாடி உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள்னால் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூளை வதக்கிட்டு 1 கையளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் கருகாமல் இருக்கும், அது இல்லாமல் சீக்கிரமாகவும் வேகும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாலாம் வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். இப்போ ரொம்பவுமே அருமையான வாசனை வருதுங்க. அவ்வளோதான், தக்காளி நல்லா வெந்துடுச்சு, வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது இதில். இப்போ நம்ம சாப்பாடெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம எல்லாமே கிளறி விட்டால் போதும். சாப்பாடு எல்லாமே சேர்த்திட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சில சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிப்பாங்க, அப்படி இருக்கவங்க உப்பு போட்டுக்க தேவையில்ல. நான் சாப்பாட்டில் உப்பு சேர்த்த மாட்டோம், அதனால் நான் இப்போ தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி கலந்துக்கிறேன். முன்னாடியே மசாலாவில் உப்பு போட்டேன், அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்திக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்த உடனே கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு. சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒருவேளை சாப்பாடு கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டை வச்சு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா சாப்பாடு எல்லாமே பூ மாதிரி உடஞ்சிரும், அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பழைய சாதத்தில் செஞ்ச தாளிப்பு ரெடி. இது நீங்கள் பழைய சாதத்தில் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த சாதத்து கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். முதல் நாள் செஞ்ச சாப்பாடு அடுத்த நாள் இதை செஞ்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். காலை டிஃபன் கூட இதை சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறுநேர்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.